लेफ्टिनेंट कर्नल திலீபன் வீரவணக்கனால் 1987 ஆண்டு இந்திய அமைதி படை வெளியேற வேண்டும் சிங்களமயமாதல் தடுக்கப்பட வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள சிங்கள காவல் நிலையங்களை அப்புறப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கிய திலீபன் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் 12 நாட்கள் கடுமையாக உண்ணாநிலையை கடைபிடித்ததன் விளைவாக உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அன்றைக்கு இந்திய அரசு அல்லது சிங்கள அரசு முன்வரவில்லை இந்திய இலங்கை ஒப்பந்தம் மீறப்பட்டு விட்டது எனவே ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை புலிப்படையினர் பிடிபட்டால் அவர்களை சிங்கள ஆட்சியாளர்களிடம் ஒப்படைக்க கூடாது என்பது ஒப்பந்தத்திலே முக்கியமான ஒரு ஷரத்து ஆனால் புலேந்திரன் உட்பட 14 பேரை சிங்கள அரசிடம் ஒப்படைக்கிற செயலை இந்திய அமைதிப்படை செய்தது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்திய அமைதிப்படை வெளிப்படையாகவே ஈடுபட ஆரம்பித்தது அதனுடைய விளைவாகத்தான் புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் இடையிலே முரண்பாடு உருவாகும் நிலை ஏற்பட்டது ஆகவே இந்திய அரசை படையை திரும்ப பெற வலியுறுத்தி அந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் ஒருபோதும் எங்கள் போராட்டம் எங்கள் ஆயுதம் இந்திய அரசுக்கு எதிரானது இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் புலிகள் இயக்கத்தின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய மாவீரர்னார் உரையிலே பேருரையிலே பதிவு செய்து வந்தார் இன்றைக்கும் அதுதான் நிலை இந்திய பேரரசோடு மோதுவது ஈழத் தமிழர்களின் நிலைப்பாடு அல்ல ஈழத் தமிழர்களின் துயரத்தை துடைப்பதற்கு இந்திய பேரரசு உதவ வேண்டும் முன்னின்று தமிழீழ கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு துணை இருக்க வேண்டும் என்பதுதான் பரந்துபட்ட அளவில் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் ஈழத்தில் தாயகத்தில் வாழுகிற தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் என்று அனைத்து தமிழர்களும் முன்வைக்கிற கோரிக்கையாகும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தும் கூட ஈழத் தமிழர் விவகாரத்தில் அணுகும் முறை மாறவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தகைய பார்வையும் அணுகுமுறையும் இந்திய அரசுக்கு இருந்ததோ அதே பார்வையும் அதே அணுகுமுறையும் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கும் காலத்திலும் தொடர்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஈழத் தமிழர்களின் துயர் துடைக்கப்படும் சிங்களவர்களின் கொட்டம் ஒடுக்கப்படும் தமிழீழம் வெல்லுவதற்கான சூழல் உருவாகும் என்றெல்லாம் கருத்து பரப்பப்பட்டது ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு 6-7 ஆண்டுகளாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு அங்குலம் கூட ஈழத் தமிழர் நலன்களில் முன்னேறி செல்லக்கூடிய வகையில் நலன் விளையக்கூடிய வகையில் எந்த அசைவையும் எந்த நகர்வையும் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எத்தகைய இருக்கத்தையும் கெடுபிடியையும் கொண்டிருந்ததோ அதே இருக்கும் கெடுபிடி தமிழர்களுக்கு எதிரான வகையில் இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது சிங்களவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற போக்கே தொடர்கிறது ஆக இன்றைய இந்த சூழலில் திலீபன் நினைவு நாளில்
ஆட்சியாளர்களுக்கு ஆளும் வர்க்கத்திற்கு அதிகார வர்க்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள் ஈழத் தமிழர்களின் துயரத்தை மாந்தனை அடிப்படையில் அணுக வேண்டும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கணவரை இழந்த தாய்மார்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சிங்களமய மாதரை தடுப்பதற்கு காணாமல் போனவர்களை மீட்டெடுப்பதற்கு இழந்த வாழ்வை மீண்டும் பெறுவதற்கு மறுவாழ்வு பெறுவதற்கு அனைத்து வகையிலும் இந்திய அரசு உதவ வேண்டும் என்பதையும் கடந்து சிங்களவர்கள் பாகிஸ்தானோடும் சீனாவோடும் கொண்டிருக்கிற வெளிவிவகார நட்புறவு என்பது இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்கு தெற்காசிய பிராந்தியத்திற்கு உரிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதை உணர்ந்து இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஈழத் தமிழர்களை அரவணைக்கிற வகையில் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறோம் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரங்களை இராணுவமயப்படுத்துகிற செயல் திட்டத்தோடு மோடி அரசு செயல்படுவதாகவும் ஈழத்தை அமைப்பதற்கு எந்த வகையிலும் ஈழத் தமிழர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் தடுப்பதற்கும் சிங்களவர்களின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வகையிலும் இந்திய அரசு சில நிலைப்பாடுகளை கொண்டிருப்பதாக செயல் திட்டங்களை கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன எனவே அத்தகைய முயற்சிகளெல்லாம் கைவிட்டு தமிழ்நாட்டு தமிழர்களின் பாதுகாப்பையும் ஈழத் தமிழர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சிங்களவர்களை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வெளிவிவகார கொள்கைகளை தீர்மானிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் திலீபனுடைய இந்த வீரவணக்க நாளில் வேண்டுகோளாக வைக்கிறோம் இது ஒரு சரியான நேரம் தமிழக அரசு ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய சட்டம் இயற்ற வேண்டும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது எந்த மாநில அரசும் அதை பின்பற்றுவதில்லை ஆணவ கொலைகளை செய்தவர்களை தண்டிப்பது ஒரு வகையிலே ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆணவ கொலைகள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய வகையில் தடுக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு தேவை முதற்கட்டமாக அதற்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் சட்டம் இருந்தால்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்த முடியும் இன்றைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐபிசி போன்ற சட்டங்களைத்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றைத்தான் பயன்படுத்தி இந்த சிறப்பு நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கீழமை நீதிமன்றங்களில் செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றம் உள்ளிட்ட கீழமை நீதிமன்றங்களில் வழங்கப்படுகிற தீர்ப்பு மேல்முறையீட்டின் போது நேர்மாறாக மாறிவிடுகிறது தலைகீழாக மாறிவிடுகிறது பல சான்றுகள் உண்டு இதே கடலூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினார் பொன்னருவி படுகொலை என்று கருதுகிறேன் அந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கினார் மிக கடுமையாக சாதிய வன்கொடுமைகளை சாடினார் அரசுக்கு பல வழிகாட்டுதல்களை தந்தார் ஆனால் மேல்முறையீட்டிலே அவர்கள் தப்பித்துக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிட்டது எனவே இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கான சூழல் அமையும் போது மாநில அரசு தமிழக அரசு அவர்கள் எத்தகைய சூழலிலும் தப்பித்து கொள்ளாதபடி தீவிரமான முறையில்
மேல்முறையீட்டு வழக்கை நடத்தி அவர்களுக்கான தண்டனையை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கும் அதே வேளையில் விரைவில் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதை அவசர சட்டமாக கூட பிறப்பிக்கலாம் எப்படி நிர்பயா கொடூரமாக கொல்லப்பட்ட போது மத்திய அரசு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்கு நிர்பயா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததோ அதேபோல இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு கண்ணகியின் சாவிலிருந்து கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை அந்த நினைவாக அந்த தீர்ப்பின் நினைவாக கண்ணகியின் நினைவாக தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் பின்னர் சட்டமன்ற கூட்டத் தொடரில் அதற்கான ஒப்புதலை பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது பெரியார்மன் சமூக நீதி மன் என்று சொல்லுவதனாலேயே இவையெல்லாம் ஒரே நொடியில் காணாமல் போய்விட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பலருக்கு இருக்கிறது அம்பேத்கர் உழைப்பு பெரியார் உழைப்பு என்பதெல்லாம் கடந்து அதற்கு முன்னதாக இவர்களின் முன்னோடிகள் பல நூறு ஆண்டுகள் இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் அம்பேத்கரும் பெரியாரும் தான் தொடக்கம் என்று இல்லை இன்னும் சொல்ல போனால் கௌதம புத்தர் காலத்திலிருந்தே சமூக நீதிக்கான குரல் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது தலைவர்கள் அதற்காக பாடுபட்டார்கள் என்கிற ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது என்பது வேறு அப்படி சொல்லியும் இங்கே சாதிய வன்கொடுமைகள் நடக்கின்றனவே என்று குதர்க்கமாக கேள்வி எழுப்பது என்பது வேறு இது சமூக நீதிமன் தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சமூக நீதிக்கான குரல் இங்கே வலுவாக ஒலிக்கிறது அதற்கு பெரியார் காரணம் அவருடைய உழைப்பு காரணம் அவருடைய பங்களிப்பு காரணம் ஆகவே நாம் இதை பெரியார் மன் சமூக நீதி மன் என்று சொல்லுகிறோம் அனைத்து தரப்பு விளிம்புநிலை மக்களுக்குமான சமூக நீதியை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே நாம் குரல் கொடுத்து வருகிறோம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்பது ஒரு புறம் அதை கடந்தும் இங்கே சாதிய வன்கொடுமைகள் தொடர்வதற்கு பல்வேறு காரணங்களாக உள்ளன பல்வேறு கூறுகள் காரணங்களாக உள்ளன சமூக தளத்திலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் அரசியல் தளத்திலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் பண்பாட்டு தளத்திலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் எதிர்த்து போராடக்கூடியவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும் ஜனநாயக சக்திகளின் ஒருங்கிணைவு பெருக வேண்டும் என்று பல கோணங்களில் இதற்கான வலிமையை பெருக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிற போராட்டம் இன்னும் நூறு ஆண்டுகள் கூட இந்த போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதை கட்டி காப்பாற்றி இந்த அரசியலை அடைகாத்து தொடர்ந்து போராட்ட திசை வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற முக்கியமான ஒரு சவால் அந்த வகையில் இத்தகைய ஆணவ கொலைகள் இன்றைக்கு பொது விவாதத்திற்கு வந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிற ஒருபடி முன்னேற்றம் இதற்கு முன்பெல்லாம் இதை யாரும் பெரிதாக பேசுவதில்லை சாதி பிரச்சனை என்று ஒதுக்கி விடுவார்கள் ஒதுங்கி போவார்கள் பொது நீரோட்டத்திலே பேசுவதில்லை ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மூலையின் முடுக்கிலிருந்தும் இது தொடர்பான விவாதத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம் ஒரு உரையாடலை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் என்பது ஒருபடி முன்னேற்றம் என்றுதான் இதை விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது நம்புகிறது எனவே இந்த படுகொலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துவதற்கு இந்த கருத்தை அதாவது சாதிய சனாதன கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு செயல்படுகிற பிற்போக்கு சக்திகளை எல்லாம் ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் ஊக்கப்படுத்துகிற நிலையிலிருந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல சாதி சங்க தலைவர்கள் இத்தகைய ஆணவ கொலைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் அவர்களெல்லாம் கருத்தியல் அடிப்படையிலே மாற வேண்டிய தேவை இருக்கிறது சட்டம் வந்தால் அவர்கள் மீதும் வழக்கு தொடுக்க முடியும் அவ்வாறு பேசக்கூடியவர்கள் அதை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் அதற்காக கூட்டம் போடக்கூடியவர்கள் ஊர் பஞ்சாயத்து நடத்தக்கூடியவர்கள் அனைவரையும் தண்டிக்கக்கூடிய வகையில் கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் எனவே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வந்தால் இந்த ரேஷியோ என்பது இந்த விகிதம் என்பது மெல்ல மெல்ல குறையும் என்ன எது 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 தடுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க
अवनार तक अभी तंडिकवरपा अलग विवरते सहकृत कवन सो अड़े अड़क ईड़ तमिल वो अंदर तमिलक मुड़वे सिंग उत्तरवादी इंगे पागा केल्वी की इन विड़ कलर होग्र आगे ईड़ तम इं तम वे अप मत्य मुड़वे कुदर्कवादी परप्पुगर पल मु ना पदिलेन इत प्रचन मुद्दे विद्ची अनेकल यार कलतल कूण मुद्दे प्रच्ने कवन विद तलपोल पत्रिकार उपड़ी प्रच्न कवन कावल तुम्हें ना वलियन अब इोद अल्पेकू तिरमावन इप्ली पैसान एफआर पड़पे पदवा तीर्पे विद्वर तिरमावन सूरीपा एफआर पड़पे पदवीपूरकूल कलकुच की अपाल मूं मदापा वैतर इकम विद कक्षि अंकी इव उपापेन अच्छा अरगेशन मुरगेशन उपा परियपा सा कई पिड़क कन्गे अन्न उ अच्छी नहीं कंपिड़ी ओपा मिटटी एपड़ो कंपि कलकुची पकड़ सेटार अंदर उड़न वीति की वह पोरा इकम विद कक्षि अलमान प्रच्लेसुदे तुणव पलर इंकी वेसिकोर अद्रेपर अपान अवधर अमेर कक्षि की एरह का परपुर अवधर तमगमेम कावल तुर विद्तान अडक ईपे वि पल मावट विद प्रीव हिस्ट्री शीट रउडी पटी सेक कारणमे तिमन विद कई पल इंडी सवर अहिपुर कावल तुम पल इंडी को तवल तुम सेलम काड़यपटी मोरूर् ग्राम पद इंडर नीयत एल कक्षि को पड़कर संगी पाति संगको पना विद कक्षिकूड़ा तवल तुम्हें अगे सटमु प्रचन कावल तुम अच्न मारी आना यारो एार अलग प्रच्ने वो सटमु सिकल वर इवे कने तंगवा वेपक वेपक व पल इंडी विद कड़ तक अधिक ना कावल तुम्हें वह मुद्दे कवन वेवल को सेलम मावट विद्यम तवल अधिकार मीदे अगे दलित दलित अलद प्रचन उन्दु कारण मुड़वे कावल तुम अधिकार मीदे वो होलीस एल वेम डरक्षन को अस्पिए
சிஎம்ஏ சொன்னா கூட இந்த ஸ்பாட்ல முடிவெடுக்க கூடியது நான் தான் சொல்லியிருக்கிறார் பல அதிகாரிகள் ஆதிமுகவுக்கு 10 ஆண்டு காலம் சேவை செய்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் அடைந்த பயனுக்காக இன்றைய அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் எல்லா துறைகளிலும் சாதிய பாகுபாடு உண்டு காவல் துறையில் மட்டுமல்ல எல்லா அரசு துறைகளில் கல்வி துறைகளில் காவல் துறையில் எல்லா இடங்களிலும் வேலை செய்யக்கூடியவர்கள் கடுமையாக தலித் சமூகத்தை பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் அத்தனை துறைகளிலும் சாதிய பாகுபாடுகள் தலைவிரித்து ஆடுகிறது இது நீண்ட காலமாக தொடரக்கூடிய ஒன்றுதான் 29ஆம் தேதி சேலத்திலே எனது தலைமையில் மோரூர் வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து காவல் துறையின் எதேச்சதிகார போக்கை கண்டித்து எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்கிறது 28ஆம் தேதி சென்னையில் நடக்கிறது